உலகெங்கிலும் உள்ள அசம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் திருமணங்கள் நரகத்தில் வீழாமல் தடுப்பது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம பேச இருக்கிறோம். ஏன் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் திருமணங்கள் வெகு விரைவாக நரகத்தில் வீழ்றது அப்படின்றதுக்கு ஒரு 44 பாயிண்ட் பேசணும். இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத பற்றி இப்போ பேச போகிறோம். ஒன்று வந்து உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் முதல்ல உங்கள் மனைவி அல்லது கணவர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து முழுமையாக கேளுங்க. அதை இன்ட்ரப்ட் பண்ணி அதை எரிச்சலூட்டுற மாதிரி எதிர்த்து எதிர்த்து உடனே பேசிக்கிட்டு புரிந்து கொள்ளாமல் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரச்சனை இன்னும் பெருசாகும். முதல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றத அவங்க சைட்லேருந்து பார்த்து புரிந்து கொள்ள முயற்சி பண்ணலாம். இரண்டாவது, நாம் பேசுகிறதுக்கு முன்னால் பார்ட்னர் நம்முடைய துணைவர் அல்லது துணைவி என்ன பேசுனாங்க, அவங்களுக்கு எங்கிருந்து இந்த கருத்துக்கள் வருது, எதை வைத்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்றத கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? குமார் சார், ஈரோடு. குமார், சொல்லுங்க. உடம்புல கொஞ்சம் வீக்னஸாக இருக்கு. ரொம்ப சுயன்மம் பண்ணதுனால இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெரும்பாலான இணைகளுக்கு இது எளிமையான விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது தான் வருத்தமான விஷயம். சுய இன்பத்தினால உடம்பு பலகீனமாகாது, எந்த தீமையும் இல்லை. அப்படி ஏதாவது தீமை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க போலி மருத்துவர்கள். அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்தினா ரொம்ப நார்மலாக இருக்கேன், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கேன். இருங்க, அதுதான் இன்னைக்கு நல்லது. எல்லா மருத்துவர்களும் இன்னைக்கு அதான் சொல்கிறோம், நீங்கள் ஸ்லிம்மாக இருங்க, வெயிட் போடாதீங்க, நார்மலாக இருங்கன்னு. அந்த மாதிரிங்களா சார்? எந்த தொந்தரவும் வராது, கவலைப்படாதீங்க. இந்த கவலைகள் தான் ஆபத்துங்க. குற்ற உணர்வும் கவலையும் இருந்ததுன்னா எல்லா பிரச்சனைகளும் வரும். பொதுவாக பாதுகாப்பற்ற முறையில் ஆண்களோட பெண்களோட நிறைய பேரோட உறவு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பால்வினை நோய்கள், HIV உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பரவலாம். அதை நீங்கள் தடுக்கலாம். முறையாக இந்த மாதிரி உறவுகளை தவிர்க்கலாம், அல்லது காண்டோம் மாதிரி குறைந்தபட்சம் ஆணுறையாவது அணிஞ்சு செக்ஸ் பண்ணலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி, சொல்லுங்க. பார்த்து நாங்கள் ரொம்ப திருந்து ஜாஸ்தி, அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல, நிறைய புரிதலோட வச்சு கடவுள்கிட்ட பேசுற மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி மேடம், சொல்லுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா உங்களுக்கு? இப்பதான் இன்னொரு போன்ல இருந்து பேசணும், இது ரெண்டாவது போன்ல லைன் கேட்டுச்சு, ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. பொறுமையா பேசுற 10 முறை ஒரே க்வெஸ்சனுக்கு கேட்டா கூட நீங்க சொல்ற பதில் இருக்கு பாருங்க, அதனுடைய அழகே வேற சார். கடவுள் வந்து நேர்ல கூட இந்த மாதிரி கேட்டாருனாக்க அவரு கூட ஒரு சலிப்பு வந்துடும். ஆனா நீங்க பொறுமையா எப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க, 10 முறை 10 கேள்வி ஒரே கேள்விக்கு 10 பேர் கேட்டா கூட நீங்க அதுக்கு சளைக்காம அழகா கொஞ்சம் கூட சுழிக்காம நீங்க பதில் சொல்ற அழகு இருக்குப்பா சார். ஒரு எந்த சாமி எந்த கடவுளுக்கு நீங்க ஒப்பிட்டு பேசினாலும் அது தகவல் பேசலாம். ஏன்னா கிறிஸ்டியனுக்கு ஒரு கடவுளா இருக்கலாம், இந்துக்கு ஒரு கடவுள். ரொம்ப நன்றி. அதாவது உங்களுடைய பாராட்டுதலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே முக்கியமாக விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை எளிமையாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்றதான். அதுவும் மறைக்கப்பட்ட, எங்குமே நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளாத, நமக்கு சொல்லித்தரப்படாத பாலியல் விஷயங்களையும் உறவுகளையும் பற்றி நாம்
மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது தான். இன்றைக்கி வந்து ஐஃபோன் 7 ரிலீஸ் ஆனவுடனே உலகம் முழுவதும் கொண்டாட்டமாக மக்கள் 80,000, 70,000, 90,000 கொடுத்து அந்த ஐஃபோன் 7S வாங்கிட்டு இருக்காங்க. அது ஏன் அவ்வளோ தூரம் பரபரப்பாக விற்குதுன்னா அதில் லாபம் இருக்குது, மிகப்பெரிய லாபம் இருக்குது. அப்போது அந்த கம்பெனிகள் அதை மிகப்பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் மனித உறவுகள் பற்றிய விஷயங்கள், மக்கள்கிட்ட எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய விஷயங்கள், ஆனால் அது பெரிய அளவுக்கு யாருக்கும் லாபம் கொடுக்கறதில்ல. ஸோ இது போன்ற விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு செல்கிறதுல மிகப்பெரிய அளவுக்கு தனிப்பட்ட முறையில் யாருக்கு லாபம் இல்லைன்றனால இந்த விஷயங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டுறது. இந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஸ்கூல் லெவல்லையே மாணவர்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் பல நேரம் பார்க்குறோம், என்ஜினியரிங் முடித்த மாணவர்கள் கூட அடிப்படையான சுய இன்பம் அல்லது விந்து தூக்கத்தில் வர்றதை பற்றிய எளிமையான விஷயங்கள் கூட ஒரு விஞ்ஞானபூர்வமான பார்வை இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த நிலையை மாற்றுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நரகத்தில் வீழாமல் தவிழ்ப்பது எப்படி, தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக பார்ட்னரை ஒரு குற்றம் கண்டுபிடித்து அவங்களுடைய மிஸ்டேக்குக்காக குறை கூறி திட்டி தீர்க்கிறது தவறு. அது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய பிரச்சனைகளை அல்லது உங்கள் திருமணத்தை வலுவிழக்க செய்யும். ஸோ தவறுகள், சின்ன சின்ன தவறுகள் ரெண்டு பேரும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அந்த தவறுகளையே கண்டுபிடிச்சு குறை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு மன அழுத்தத்தை ரெண்டு பேருக்கும் ஏற்படுத்தும். அடுத்ததாக நான்காவது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளாத போதிலும் கூட, ஒருத்தரொருத்தர் பாயிண்ட்டை ஒத்துக்காதும் போதும் கூட அமைதியாக இருங்க. கொந்தளித்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பண்ண வேண்டாம், அமைதியாக இருங்க. அதே போல் மனம் திறந்த நேர்மையான பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாம் வரவேற்கணும், ஏற்றுக்கொள்ளணும். மறைத்து மேனிப்புலேட்டிவாக ட்ரிக்கியாக பேசுறது நல்லதல்ல. காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் சுரேஷ்குமார், திருவண்ணாமலைந்து பேசுறேன். சுரேஷ் சொல்லுங்க சார். இது கை பழக்கத்தினால அது வீக் ஆயிடுன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க சார். அது சரிங்க. அதால அது செக்ஸ் பண்ணும்போது வேற அது ரொம்ப பெருசா இருக்கு, உள்ள போகும்போது வலிக்குதுன்றாங்க. யார், உங்க பார்ட்னர் சொல்றாங்களா? இல்ல சார், பார்ட்னர் இல்ல. சரி, வைஃப் செக்ஸ் பண்ணும்போது வைஃப் சொல்றாங்க. அதில் இவங்க வந்து போலி டாக்டர்லாம் இப்போது நியூஸில் பார்க்கும்போது கை பழக்கத்தினால எதுனா பிரச்சனை வருமானு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது அவங்க ஒரு மாதிரி வேறு மாதிரி சொல்கிறாங்க, கை பழக்கத்தினால உங்களுக்கு வீக்னஸ் ஆகிடும் சொல்லிட்டு. அவங்கெல்லாம் போலி டாக்டருங்க, நீங்கள் அதில் வந்து எந்த விதமான சந்தேகங்களும் வேண்டாம். சரி சார, அது செக்ஸ் பண்ணும்போது வலியாக இருக்குது, பெருசாக இருக்குது சார், ஆண்மை இது பெருசாக இருக்குது. கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சுங்க? ஆயிடுச்சு சார், 20 வருஷம் ஆகும். இப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதிங்க, குழந்தைலாம் இருக்குல்ல? ஆமாம் சார், பெரிய பசங்க தான் இருக்காங்க. சரிங்க, இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து செக்ஸ் பண்ணுறதுல பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஏதாவது ஆயில் அல்லது ஜெல் மாதிரி பயன்படுத்துங்க. ஓகே சார். வி மாய்ஸ்ன்ற க்ரீம் விற்கிது, லூபிக் ஜெல்லுன்னு விற்கிது, கேஓ ஜெல்லுன்னு விற்கிது, இதில் ஏதாவது ஒன்று வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே சார். அதாவது உள்ளே போகும்போது ரொம்ப வலிக்குதுன்றாங்க. அதாங்க, இது வந்து பெருசாக இருக்கிறது இருக்குல்ல, ட்ரையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து 20 வருடம் ஆயிட்டதுனால ட்ரையாக இருக்கும், பெண்ணுறுப்பு வந்து அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஜெல் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். எதுவுமே கிடைக்கலாம், வாட்டர் தண்ணி யூஸ் பண்ணலாம், ஆயில் மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஆயில்களை யூஸ் பண்ணலாம் சார். அதே போல் வீக் இது வெந்தயம் சாப்பிட்டா அந்த மாதிரி வீக்கம் சார் வராதுங்க? இல்லைங்க, வெந்தயத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. சரி சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.
உங்கள் சண்டைகள் மிக பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகும்போது அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே போயிடுங்க. இன்னும் நிலைமை மோசமாயிடும், உங்கள் சண்டைகள் ரொம்ப இன்னும் கூர்மையடைந்து பெரிய பிரச்சனையாக மாறும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதிலேருந்து வெளியே போயிடுங்க. அது மிகப்பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கும். ஏன்னா கொஞ்சம் மனம் குளிர்ந்த நிலையில் சாந்தமான நிலையில் நிலைமையில் பேசும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அதே போல் உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு மாற்று கருத்து வைப்பதற்கு, உங்கள் கருத்தில் உடன்படாமல் இருப்பதற்கு அவங்களுக்கு எல்லாவித உரிமையும் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பொதுவாக நம்ம என்ன, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், இல்லைன்னா நான் முரட்டுத்தனமாக நடந்துக்குவேன்னு ஆண்கள் நினைக்கலாம், சில நேரம் பெண்களும் அப்படி நடந்துக்கலாம். நம்ம பார்ட்னர் நாம் சொல்லதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் அவங்க வேறு கருத்து வைத்திருக்கிறதுக்கும் அவங்களுக்கு எல்லா வித உரிமைகளும் இருக்குது. அதை மறுப்பதற்கு நமக்கு எந்தவித உரிமையும் இல்லை. ஒரு ஒரு இடத்துல உடன்பாடை காண்பதற்கு நம்ம முயற்சி பண்ணலாம், முடியலைன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத திறந்த மனதுடன் பேச முயற்சி பண்ணுங்கள். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுற மாதிரி மனம் திறந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் ட்ரிக்கியாக சூழ்ச்சி பண்ணுறது, இதை பண்ணால் அது நடக்கும்னு சொல்லி மாற்றி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறோம். இது வந்து சரியான முறையல்ல. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கத்தை கொண்டு வந்துறதுக்கு மனம் திறந்த ஓப்பனான ஒரு டிஸ்கஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மறைத்து சுற்றி வளைச்சி பண்ணுறதெல்லாம் சரியான விஷயம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு நேர்மையாகவும் நேரடியான முறையிலையும் உங்கள் நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தை இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும். அடுத்து வந்து உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் உங்கள் பார்ட்னர் நிறைவேற்றுவாங்க ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு நம்ப வேண்டாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பல நேரங்களில் அவங்க வேறு விஷயங்கள் முக்கியம்னு நினைக்கலாம், அவங்களுடைய விருப்பங்கள் வேறாக இருக்கலாம், உங்களுக்கு நேர்மாறான விருப்பங்களும் அவங்க வச்சுருக்கலாம், இதில் எந்த தவறும் அல்ல. உங்கள் பார்ட்னரை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவங்க பின்னால் அவங்கள புகழுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய காதலை மறைத்து வைக்காதீங்க, ஓப்பனாக உங்கள் பார்ட்னருக்கு தெரிவிங்க. உங்களுடைய மனம் திறந்த காதல், ரொம்ப ஹானஸ்டாக நேர்மையாக நீங்கள் காதலிக்கிறது பாராட்டுறது, அந்த எக்ஸ்ப்ரெஷன், இந்த விஷயங்கள் தான் முழுமையான காதல் அன்புன்றது. ஸோ அதை வெளிக்காட்டுறதுக்கு எப்போதும் தயங்க வேண்டாம். இந்த மாதிரி காதலை வெளிப்படுத்துவதற்கும் நேர்மையான அன்பை வெளிப்படுத்துவதற்குமான எல்லா விதமான எஃபர்ட்டும் முக்கியமானது. அதை வந்து அண்டர் பல நேரங்கள் அதை நம்ம பார்ட்னர்கிட்ட லவ்வை பற்றி பேசுகிறதில்ல, நம்ம கொண்ட மரியாதையை சொல்கிறதில்ல, நாங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறோன்னு சொல்கிறதில்ல. நாம் சொல்கிறதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள்லாம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு மட்டும் பேசுகிறோம். ஸோ நம்ம பாராட்டுறதையும் காதலை சொல்வதையும் அவங்க நல்ல விஷயங்களை பேசுகிறதையும் நிறுத்தாதீங்க, பேசுங்க. காதலில் திருமண உறவில் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவை, அதை எப்போதும் சரியாக வச்சுக்கோங்க. அடுத்து காதல் அப்படின்றது சில நேரங்களில் ஏதோ மறந்து விட்டு போகிறதல்ல, அது கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் அதை கவனமாக வளர்க்க வேண்டிய ஒரு குழந்தையை போல் வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்கள் உறவுகளில் வந்து நேர்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பல நேரங்களில் உறவுகளில் நேர்மை என்பதை ஆணும் பெண்ணும் அல்லது பர்டிகுலராக ஆண்கள் பல நேரங்களில் கடைபிடிக்கிறதில்ல. நல்ல நேர்மையான குடும்பங்களில் இருக்கிற ஆண்கள் கூட வெளிநாடுகளுக்கு போய் ஒரு பாலியல் மசாஜ் கிளப்பில் போய் ஒரு செக்ஸ் பண்ணிவிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு சரியான விஷயம் அல்ல. ஹானஸ்டி, நேர்மையாக நடத்தல், துணைவிக்கு மன கணவருக்கு நேர்மையாக இருக்கிறதுன்றது
ரொம்ப 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 அவசியமான ஒரு அடிப்படையான விஷயம். அதே மாதிரி அவசரமாக முடிவுகள் எடுப்பது என்பது சரியான விஷயம் அல்ல, அது தவறு. அதே மாதிரி எப்போதும் உங்களை யாராவது மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ தனியே தவறாக நடத்துவதற்கோ எப்போதும் நீங்கள் அனுமதிக்காதீங்க. அது உங்கள் பார்ட்னராக இருந்தாலும் சரி, வேறு நண்பர்களோ உறவினர்களோ உங்களை தவறாக நடத்துவதற்கும் அப்யூஸ் பண்ணுறதுக்கும் எப்போதும் அனுமதிக்காதீங்க. ஒரு காலர், ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து குமார் பேசுகிறேன். குமார் சொல்லுங்க சார். ஒய்ஃபுக்கு வந்துட்டு அது வெள்ளையா வந்துகிட்டு இருக்கு, ரெண்டாவது அரிப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு அப்படின்றாப்புல அடிக்கடி. பூஞ்சை காளான் தொற்று இன்ஃபெக்ஷன் இருக்குங்க அவங்களுக்கு. அப்படியா சார்? நான் வந்து ஒரு இது லிக்யூட் மாதிரி ஒன்று டேப்லெட்டை வாங்கி கொடுத்தேன், யூஸ் பண்ணாங்க, சரியாயிருச்சு, ஆனால் மறுபடியும் வருது சார். அந்த மாதிரி பெண்களுக்கு தாம்பத்திய உறவு வச்சுக்கும் போது திரும்ப திரும்ப பூஞ்சை காளான் தொற்று, ஆசன வாயிலிருந்து வர சில கிருமிகள் தொற்றுலாம் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்புங்க. திரும்ப வரலாம், ஒரு முறை சரியாகவும் திரும்ப வரும். அப்படிதான் சார் வருது. ரெண்டாவது அரிப்பு எரிச்சல் இருக்குன்றாப்புல ஒரு மருத்துவர்கிட்ட காட்டி ஆன்டிபயாட்டிக், அதே மாதிரி பூஞ்சை காளான் தொற்றுக்கு எதிரான மருந்துகள் எல்லாம் அவங்க ஒரு கோர்ஸ் எடுக்க சொல்லுங்கள். அடுத்து சில விஷயங்களை அவங்க கடைபிடிக்கணும். பேண்டிஸ் மாதிரி உடுத்தும்போது காட்டன், நல்ல காட்டன் உள்ள மெல்லிய ஆடைகள் அணியணும். நைலான் போன்ற ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி வாஷ் பண்ணும்போது பெண்ணுறுப்புலேருந்து கீழ்ப்பக்கமாக வாஷ் பண்ணணும். ஆசன வாயிலிருந்து வரக்கூடிய கிருமிகள் மேலே போயிடுற மாதிரி கீழிருந்து மேலே பக்கம் வாஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி கிருமி தொற்று வந்தால் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கணும். சில நேரம் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மேலே பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லீன் ஆகிட்டு இருக்காப்புல, இந்த வெள்ளைப்படுதல்னால லீன் இருக்கு அப்படின்னா உள்ளி ஆகிட்டு இருக்கு. ஆமாம். அது இது ஒரு கிருமி தொற்று தாங்க, இதை சரி பண்ணிக்கணும். அவங்க சரி பண்ணால் தான் அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான இது இருக்கும். எம்பிபிஎஸ் டாக்டரை கூட்டு போகலாம்ல சார்? ஒரு எம்டி கைனகாலஜிஸ்ட்டை கூட்டு போய் காட்டுங்க. சென்னையில் எங்கே இருக்கீங்க? சென்னையில் தானே இருக்கீங்க? ஆமாம் சார, சென்னையில் தான் இருக்கீங்க. ஒரு எம்டி கைனகாலஜிஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த தெருவிலே இருப்பாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பெரிய மருத்துவர்கிட்ட கூட்டு போங்க. இப்போ என்ன ஒரு 100 ரூபா ஃபீஸ் அதிகமாக இருக்கும். அவங்கள்ட்ட கூட்டு போய் காட்டிட்டு அவங்க முழுமையான செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான மருந்துகள் கொடுத்துருவாங்க. அது வீட்டில் கூப்பிட்றேன் வரமாட்டேன்றாப்புல, அதாவது நீங்களே போய் மெடிசன் வாங்கிட்டாங்க அப்படின்றா? இது தப்புங்க. முதல்ல அவங்கள வந்து பழக்கப்படுத்துங்க. ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஆரோக்கியமான அவங்க பிரச்சனையை சொல்லி டெஸ்ட் பண்ணி மருந்து வாங்குறது ஆரோக்கியமான விஷயம். இந்த மாதிரியான இது வந்துட்டு சார், ஒரு இது குழந்தை பிறந்ததுலேருந்து சார் இருக்குது. குழந்தை பிறந்து ஒரு 2 மாதம் கழிச்சு தான் அந்த மாதிரி வந்தது. அப்படி வரலாங்க. இன்னும் கிருமி தொற்று அப்படின்னா முக்கியமாக பார்க்கணும். குழந்தை பிறந்து 2 மாதத்தில் இப்படி இருந்தால் உள்ளே ஏதாவது பிரச்சனைகள் கூட இருக்கலாம். கர்ப்பவாயில் புண்ணு இருக்கலாம், கர்ப்பப்பையிலே கூட சில நேரம் கிருமி தொற்று இருக்கலாம். அவங்க போய் ஒழுங்கான செக்கப் பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகே, இதை வந்து அவங்க முக்கியமாக எடுத்துக்கிட்டு போய் இதை சரி பண்ணிக்கணும். நன்றி. உங்களுடைய பார்ட்னர் ஏதாவது எப்பயாவது ஊண்டானாங்கன்னா அவங்க பக்கம் நிற்போம், அவங்களுக்கான ஆறுதல் தருமாறு நம்ம நிற்போன்றதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அது வந்து பல பேருக்கு அந்த நம்ம ஊண்டானா கூட நம்ம பார்ட்னர் நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. சில நேரங்களில் நீங்கள் பல நம்ம உங்கள் பார்ட்னர்கிட்ட கோபப்பட்டாலும், நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட அல்லது மனைவிட்ட கோபப்பட்டாலும், அதற்கு உண்மையான காரணங்கள் இருந்தாலும் கூட கடுமையாக அந்த கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக பேசுங்க. உங்கள் உணர்வுகளை பேசலாம், ஆனால் அமைதியாக பேசணும். அதே போல் ரெண்டு பேருமே ஒருத்தருடைய பாசிட்டிவான குணங்களை, காதலர் அல்லது கணவர் மனைவியினுடைய பாசிட்டிவான நல்ல குணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும், அதை
அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம், பல நேரங்களில் தவறான நெகட்டிவான விஷயங்களை சொல்லி சொல்லி சரிப்படுத்துகிறோன்ற பேரில் குத்திக்கிட்டே இருக்கிறது ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம். ஆனால் சரியான விஷயங்களை நடக்கும்போது அதை பாராட்டுறதுக்கு நம்ம தயங்கிறது, பாராட்டாமல் விடுறது ரொம்ப இயல்பாக இருக்கிறத பார்க்குறோம். அதை பாராட்டணும். பார்ட்னர் விரும்பக்கூடிய ஆர்வம் உள்ள விஷயங்களில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள். நேரம் இருக்கும்போதெல்லாம் பார்ட்னருக்கு எதெல்லாம் உற்சாகம் தருமோ, இது போன்ற விஷயங்கள் அவங்க ஆர்வம் இருக்கிறாங்களோ அது போன்ற விஷயங்களில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். பல நேரங்களில் உங்களை பற்றிய பெருமைகளை போய் பேசிக்கிட்டு இல்லாமல் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கிறது நல்லது. எப்போதும் நம்ம பெருமையே தற்பெருமையே பேசிகிட்ருக்கிறது பல நேரங்களில் பார்ட்னருக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடும். பல ஏரியாக்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய, உங்கள் உறவில் இன்னும் சில ஏரியாக்கள் மோசமாக இருக்கும், அதில் நீங்கள் ரெண்டு பேருமே கவனம் செலுத்தி அதை மேம்படுத்த வேண்டிய ஏரியாக்கள் இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டு மேம்படுத்த ரெண்டு பேரும் முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பாசிட்டிவான குணங்களை, பாசிட்டிவான ஸ்ட்ரென்த்து வலிமைகளை மேலும் மேலும் அதை மேம்படுத்த முயல் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னர் ஒரு சில விஷயங்களை சிறந்திருக்காங்கன்னா அதை மேலும் அவங்க செழுமைப்படுத்துறதுக்கு மேம்படுத்துறதுக்கு எல்லா உதவிகளையும் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னருக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத யோசிங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். சார், உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குது, என்ன சந்தேகம், என்ன பிரச்சனை சொல்லுங்கள். அது வந்து அந்த லேடிஸுக்கு ஒரு பவுடர் எழுதி கொடுத்தீங்கல்ல, அது இங்கே கிடைக்கல, இந்த கடையிலெல்லாம் கேட்டு பார்த்து ஈரோடு கடையில் எல்லாம் அந்த கிடைக்கல. சரி, நம்மளை வந்து நேரில் சந்திக்கலாம்னு என்ன களம் வர்றானுங்க ஹாஸ்பிட்டலுக்கு. திங்கக்கிழமை வாங்க. உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றத கவனம் செலுத்துங்க. நம்ம பார்ட்னர்கிட்ட இருந்து நிறைய சேவைகளை பெற்றுக்கிறோம். திருமண உறவில் பார்ட்னர்கிட்ட இருந்து ஏராளமான சேவைகளை பெறுறோம். ஆனால் நம்ம பார்ட்னருக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் நம்ம முழுமையாக பெறுபவராக இருந்துறது ஆபத்தானதும் கூட. ஆரம்பத்தில் காதலிக்கும் போது இருந்த பாசிட்டிவான விஷயங்களெல்லாம் பின்னால் நம்ம மறந்து போகிறது இயல்பானது. நம்ம ஏன் இந்த பார்ட்னரை தேர்ந்தெடுத்தோம், எப்படி காதலிச்சோன்றதெல்லாம் நம்ம மறந்துட்டு இப்போ இருக்கிற கோபங்களை மட்டுமே வைத்து கொண்டு உறவை எட போடுறதுன்றது சரியான விஷயம் அல்ல. அதே போல் நீங்கள் ரெண்டு பேருமே நேரம் ஒதுக்குங்க. உங்கள் காதல் ஏன் காதலிச்சோம் அந்த குவாலிட்டிஸை தேடுறதுக்கு கண்டுபிடிப்பதற்கு மீண்டும் நேரம் ஒதுக்குங்க. அந்த காதலை திரும்ப கண்டுபிடிங்க. அதே போல் ரெண்டு பேருமே சம்பாதிப்பவர்களாக இருந்தீங்கன்னா குடும்பம் நடத்துபவருக்கு ரெண்டு பேருடைய பகுதிகளையும் செலுத்தி உங்கள் ரெண்டு பேருடைய கான்ட்ரிபியூஷனையும் வைத்து அந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்துங்க. அதே போல் என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், உங்களுக்குள்ளே என்ன சண்டைகள் வந்தாலும் பார்ட்னரை மரியாதையோடு நடத்துகிறதை எப்போதும் தவறவிட வேண்டாம். மோசமான சொல் அல்லது ஒரு செயல் வந்து வாழ்நாள் முழுவதும் பார்ட்னர் நிறைவில் இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வாழ்க்கையில் என்றைக்குமே மோசமான ஒரு சொல்லையோ ஒரு செயலையோ செஞ்சிடாதீங்க. அதே போல் ஏன் நமக்குள்ள கருத்து வேறுபாடு வருது, என்னென்ன பிரச்சனைகளில் கருத்து வேறுபாடு வருதுன்றதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு அதை சரி செய்ய முயற்சி பண்ணலாம். கணவனும் மனைவியும் என்ன பிரச்சனைகளில் உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு வருது அப்படின்றத தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை ரெண்டு பேரும் தனித்தனியாக ரூம்மேட்டு மாதிரி வாழ வேண்டாம். பல நேரங்களில் அது உங்கள் எளிமையாக நீங்கள் பிரியறதுக்கு ஒரு எளிமையாக ஒரு விஷயமாயிடும். உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்து ஆழமான நெருக்கம் இல்லாமல் எளிமையாக நீங்கள் பிரிந்து போகிற மாதிரியான ஒரு உறவை வைத்திருக்காதீங்க. அதே மாதிரி
பல நேரங்களில் திருமண உறவுலேருந்து எதிர்பார்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு வந்து ஒரு அம்மா மாதிரி மனைவி இருக்கணும், எல்லா விஷயங்களையும் கவனிச்சுக்கணும், நான் என்ன பண்ணாலும் பொறுமையாக அதை சகித்துக்கணும் அப்படின்ற மாதிரியான அதீதமான எதிர்பார்ப்புகள் திருமண வாழ்வில் பயன்படாது, உங்கள் வாழ்க்கையை செழுமையாக்க பயன்படாது, சீக்கிரம் அந்த திருமணங்கள் நரகத்தில் விழுந்துடும். ஸோ திருமண வாழ்வில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க, சரியான எதிர்பார்ப்புகளை வச்சுருங்க. அதே போல் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னால் எவ்வளோ ஆர்வமாக ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க இருந்தீங்களோ அதே ஆர்வத்தோட திருமணத்திற்கு பின்பு நீங்கள் ஒரு அந்த நெருப்பை கொண்டு வர முடியுமா, அந்த ஆர்வத்தை கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். அதே போல் பார்ட்னருக்கு முன்னே திருமணத்திற்கு முன்பு எப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க, அவங்கள பாராட்டினீங்க, அதெல்லாம் திரும்ப பண்ண முடியுமான்னு பாருங்கள். பல நேரங்களில் இந்த மாதிரியான உணர்வு திரும்ப ஒரு காதலை ஒரு நெருக்கத்தை உங்ககிட்ட கணவன் மனைவியிடையே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ப்ரியாரிட்டி, அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். பல நேரங்களில் நம்ம பிஸியாக இருக்கிறது முக்கியமாக ஆண்கள் வந்து தொழிலில் கவனம் செலுத்திக்கிட்டு பார்ட்னர் வந்து அவங்களுக்கு ரெண்டாவது மூன்றாவது ப்ரியாரிட்டியாக மாறிடுறதை பார்க்குறோம். பெண்களும் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் பல சில நேரங்களில் தொழில் முக்கியமான ப்ரியாரிட்டியாக இருக்கும், பார்ட்னர் குறைந்த ப்ரியாரிட்டிக்கு வருவாங்க, இது சரியல்ல. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவருக்கு உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.